இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் லைவ்க்கே வந்தேன். என் கண்ணெல்லாம் பார்த்தீங்களா எப்படி செவந்த கடகு, எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக வந்து ஒரே ஒர்க்கு, அப்புறம் அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, திருவாரூரில் இருந்தேன் போன வாரம், அங்கேருந்து நேராக கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து எங்கடா போனோம், சென்னை, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்தோம், கேமராமேன் இருக்க அப்புறம் கூட, அப்புறம் அங்கேருந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி. ரெஸ்டேட்லாம் கிடையாது, கோயம்புத்தூர்லேருந்து இறங்கி நேராக ஏறி காலையில் வந்து இறங்குறேன் நான் சென்னைக்கு உடனே. அப்படியே வந்து பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வேலை முடிச்சுட்டு நைட்லேயே வந்து திருப்பி அங்கே வந்தோம், சென்னை வந்தோம். சென்னை வந்துட்டு பெங்களூர், சென்னை வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து நைட்டு பெங்களூர், ஒரு பெங்களூர்லேருந்து மைசூர், இப்போ மைசூர்லேருந்து வேகமாக பெங்களூருக்கு போயிட்டுருக்கோம். அதுதான் அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கலான் தான். எங்கே போகிறோம் தெரியுமா? இப்போனா பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து பிரேயர் அண்ணனே சிரிக்கிறாரு, அப்படின்னு இல்லை தூக்க கலையத்தில் இருக்கேன் அதனால அப்படி இருக்கு. பெங்களூருக்கு வந்து மொத்தம் நாளைக்கு நாலு அவரா அஞ்சு அவரா நாலு அவர் மூணு அவரா? ஆமா. ஆனா சிட்டி உள்ள போறது ஒன் அவர்ல? ஆமா. இங்க மைசூர் எச்சடிக்கோட்டை டு மைசூர் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் அவர், மைசூர் டு பெங்களூர் ஒன் அண்ட் ஹாஃப் அவர், தீன் அவர் மூணு அவர், மூணு அவர். அப்புறம் பெங்களூர் என்ட்ரன்ஸ் இந்த ஏர்போர்ட் ஒன் அவர், ஒன் அவர் மொத்தம் நாலு அவர், நாலு அவர் அதான் நாலு அவர். ஆனால் வந்து எங்களுக்கு டைம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஃபுல்லாக பைபாஸ்லேயே சுற்றிக்கிட்டு இப்போ சிட்டி உள்ளேயே போகாமல் போகிறோம். இப்போ வந்து ஒன் ஹவர் சேவ் பண்ணுறோமா? ஒன் ஹவரும் சேவ் பண்ணுறோம், இல்லை ஹாஃப் அன் ஹவர், ஹாஃப் அன் ஹவர் சேவ் பண்ணுறோம், ஹாஃப் அன் ஹவர் சேவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆ சரி, மேட்ருக்கு வர எந்த லொக்கேஷன் ஓகேவா அதை முடித்தா கெஸ் பண்ணுங்கள். நான் பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து நிறைய ஃப்ளைட்டு நிறைய ஊருக்கு போயிட்டுருக்கு, நம்ம எந்த லொக்கேஷனுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். நம்ம கேமராமேன் வந்து எதுவுமே எங்கே மென்ஷன் பண்ணுறேன் நான் லைவில், ஐயோ நேரம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா. சரி, எங்கே போகிற எங்கே போகிறீங்கன்னு தான் கேட்குறாங்க. ஏஎம் கேமிங், அப்போ அவங்களாம் தெரில, நீ ஏதாவது க்ளூ கொடு. நானா சிங்கப்பூர் மலேசியா துபாய் புரிஞ்சுட்டேதான் பாப்போம். அதை வச்சு இந்த மாதிரி தேக்கா இங்க 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 இருக்கதா கல்லு, கல்லு கல்லு இல்ல இங்க ஜீப்ரா லைன் மரல் இருக்கதா? மண்ணு. ஆமா மண்ணு, மண்ணு. ஆமா அதுதான் ஜாஸ்தியா இருக்கும், மண்ணு ஜாஸ்தியா இருக்கும், தண்ணி இருக்காது மண்ணு ஜாஸ்தியா இருக்கும்டாரு. ஓகே, ஆயில் ஐட்டம், ஆயில் ஆயில் பிராண்ட் ஜாஸ்தி இருக்கும், அதெல்லாம் இருக்கா? கண்டுபிடிச்சிங்களா? அவங்க அரை மணி நேரமா துபாய் துபாய் மெசேஜ் பண்ணுவாங்க, ஆல்ரெடி போட்டு வச்சிட்டல அதுல, எனக்கு தெரியும், மறந்தே போயிட்டேன். போட்டுட்டேன் துபாய் வரேனே, அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்துருங்க. சரி, துபாய் வந்துட்டு இருக்கேன். துபாய்லேருந்து நம்ம மக்கள் யாராவது பாக்குறீங்களா? பார்த்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ப்ரோ நாங்களும் துபாயில தான் இருக்கோம் அப்படின்னு. ஹபீபி கம் டு துபாய், கம்மிங் கம்மிங், நானும் நம்ம கேமராமேனும் வரும். சரி, துபாய் சுற்றி பார்ப்போம், சுற்றி பார்த்துட்டு எப்படி தான் இருக்குது அப்படின்னு. இப்போ நோம்பு டைம் அங்கே துபாயில் எப்படி இருக்குன்னு தெரியல, இன்கேஸ் யாரும் துபாயில் இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள். அவ்வளோதான், டிக்கெட்லாம் போட்டாச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, வந்து தான் ஆகணும். இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல, இன்ஸ்டாகிராம், இது யூடியூப்பில் லைவ், யூடியூப், யூடியூப்பில் வந்து லைவ். ரொம்ப நாள் ஆச்சுல ப்ரோ, பிரியாணி போடுங்க. தெரில ப்ரோ, ஜப்பான்லாம் போகல ப்ரோ, ஜப்பான் யாரும் சொல்கிறீங்களே, ஜப்பான்லாம் போகல, துபாய் தான் போகிறேன். அப்புறம் நீங்கள் அரசியலுக்கு வர வாய்ப்பு உள்ளது இவன் நிக்கிறான் டிவி கேல, ஏண்டா
பிளட் கொடுக்க போறானா? பிளட்டா? பிளட் இல்ல. துபாயில் இருக்கிற நண்பர்கள் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போடுங்க. துபாயில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ஏரியாவில் போனால் சாப்பாடுலாம் ரேட்டு கம்மியாக இருக்கும், எந்த ஏரியாவில் ஷாப்பிங் போகலாம், எந்த ஏரியாவில் சுற்றி பார்க்கலாம் போடுங்க. ஏன்னா எனக்கு துபாயை பற்றி எதுவுமே தெரியாது, கொஞ்சம் தான் யூடியூப் வீடியோ, இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த நியூஸ்லலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கேன். பட் ஆனால் நீங்கள் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும்ல, எந்தெந்த இது எந்தெந்த டைமுக்கு போகணும்னு. இப்போ நான் சென்னையில் அழகாக சொல்லிடுறேன், இங்கே போங்க. துபாயில் நீங்கள் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். தைரால கம்மியா இருக்கும். என்ன கம்மியா இருக்கும் ப்ரோ? ட்ராக்கிங் ஃப்ரம் துபாய் ப்ரோ. டாய் ஆனந்த கிருஷ்ணன் சொல்றா, யார ஃபுல் கேமல் சாப்பிடுங்க. ஆஹா, அதை நம்ம சாப்பிட முடியாது, வயிற்று நம்மளுக்கு பத்தாது. இவனே கேமல் மாதிரி தான் இருப்பான். நீ சாப்பிட ஃபுல் கேமல், அது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. துபாய் கிளைமேட் எப்படி ப்ரோ? துபாய் கிளைமேட்டு போனால் தான் தெரியும். நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், பேசாமல் அந்த துபாய் ட்ரெஸ் வடிவில் போட்டுப்பாரு தெரியுமா? அந்த மாதிரி வாங்கிடுவோம்மா, கலர் ட்ரெஸ்ஸு. அது வேணா அந்த வேணா போட்டு கண்டென்ட் எடுக்கிறேன், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. துபாய் குறுக்கு சந்து மஸ்ட் விசிட் பிளேஸ் நினச்சேன். துபாயில் தான் இருக்கேன் அண்ணா. துபாய் மெயின் ரோடு குறுக்கு சந்து புர்ஜ் கலிஃபா, அது தெரியும் எனக்கு. அது ஓகே. திருப்பூர் மங்களா வர வர ஐப்ரோ. சென்னை உங்கள் ஃபேமிலி பார்த்து சொல், ஃபேமிலி பார்த்து சொல்லுங்கண்ணா. டேய் பர்தீஸ், ஃபேக் அக்கௌண்ட்டு. எத்தனை நாள்? மொத்தம் வந்து ஒரு 12 days ப்ரோ. இன்றைக்கி கிளம்புறேன்னா அதுக்கப்புறம் April 7 தான் ரிட்டர்ன் வருவேன். திருப்பூர் வரேன் ப்ரோ, திருப்பூர் வரேன். துபாய் ஃபுட் இஸ் சீப். அதான் எங்கன்னு சொல்லுங்கள் ப்ரோ, எந்த ஏரியான்னு சொன்னீங்கன்னா நான் போய் பார்ப்பேன். இன்ட்ரெஸ்டான ஃபுட் இருந்துச்சுன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை ப்ரோ, காஃபி அண்ட் ஃபுட்டு நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எஸ்பெஷலி கோல்டு சவுக். கோல்டு வாங்க காசு வேணுமே ப்ரோ. அது எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துகிட்டு ஒன்றும் தெரியலையே, போலீஸ் பிடிக்கிறாங்க. இது எலெக்ஷன் டைம் வர இருக்குது, அதெல்லாம் பயமாக இருக்கு. இல்லை சார், கை போட்டு ஒரு வாரம் கையில் போட்டு திறந்துடலாமா? அஞ்சு வாரம் இல்லையுமா? அஞ்சு வாரம் ஒரு செயினா, ஒரு செயினா இல்லை ரெண்டு நூறா இல்லை ஒரு பிராஸ்லெட்டோ, அவ்வளோதான். சரி, நீங்கள் யாராச்சும் அங்கேயும் நீங்கள் உங்கள் ஊருக்கு கொடுத்தனா சொல்லுங்கள், குறியோ என்ன எடுத்துகிட்டு வரேன். ஒரு மோதிரத்தை மட்டும் கொடுத்தன எனக்கு. ஆரிஃப், உங்கள் ஃபேமிலி பார்த்து சொல்லுங்கள். ஃபேமிலி பார்த்து சொல்லுங்கன்னா எனக்கு புரியலம்மா, என்ன ஃபேமிலி பார்த்து சொல்லணும்? ட்ரெஸ். ஆமாம், ட்ரெஸ்ஸு அங்கே ரேட்டு. அதனால இப்போ டுபாய் போகிறப்ப நார்மலாக எல்லோரும் எப்படி போவீங்க? அழகாக ட்ரெஸ்ஸு யூஸ்லாம் பண்ணிவிட்டு, ஷூ செப்பல்லாம் எடுத்துக்கிட்டு, பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு பேக் கொண்டு போவீங்களே? என் பேக் உங்களுக்கு காட்ட முடியுமோ தெரியல, பின்னாடி கிடக்கு. ஒன்றுமே இல்லை, ரெண்டு சட்டை, ரெண்டு ஃபேண்ட்டு. சரிங்க, இது அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த செருப்பில் தான் போகிறோம் துபாய்க்கு. ஏன்னா ரொம்ப நாளாக செருப்பு வாங்கணும்னு, ஷூ வாங்கணும்னு ஒரு இது. சரி, துபாய் தான் போகிறோமே, அங்கே ஆஃபர்லாம் போடுவாங்க, 3 dirhams 4 dirhams. சரி, அங்கே போய்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் கடைசியில் எதுவுமே எடுத்து வைக்கல. இந்த 360 கேமராவும் விட்டோன்ட்டா, அதையும் கேட்டால் அங்கே போய் வாங்கிக்கலான்றான், ரேட்டு கம்மியாக இருக்கும்னு. அவரே போயிட்டுருக்கு. உம்ரா பண்ணால் சவுதி எப்போ போகிறீங்க? சவுதியா போம் ப்ரோ. கேமராமேன் எதுக்கு ப்ரோ வெட்டியா? அதே டவுட் தான் எனக்கும், சொன்னால் கேட்க மாட்டேன் வரேன்றான். நீ வந்து என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ வந்து அதை சொல்லு. நான் தான் இப்போ வீடியோ எடுத்துட்ருக்கேன். நேம் சொல்லுங்க. தர்ஷன் சொல்லிட்டேன். நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. கோல்ட் சோப். ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் புல்ஜ் கலிஃபா. சூப்பர். எந்த ஃப்ளோரு? வாட் கார் இஸ் திஸ்? இதா, இது வாடகை காரு ப்ரோ. இங்கே பெங்களூரில் ஒரு அண்ணன் உங்களுக்கு கூட்டம் வந்து விட்றாரு. ஆரிஃப் ப்ரோ கீப் ஸோ ஒன்றும் புரியல. உங்கள் நேம் என்ன? ஆரிஃப் ப்ரோ. நீங்கள் சிஎஸ்கே ஃபேனா ஆர்சிபி ஃபேனா? நம்ம எப்போதுமே சிஎஸ்கே ஃபேன். உம்ரா பண்ணா சோ, இது என்ன போட்ட மெசேஜா திருப்பி திருவா? ஐயோ, பெங்களூர்ல இருந்துகிட்டு நான் சிஎஸ்கே ஃபேன்ன்றேனே. அண்ணன் வந்து பெங்களூர் ஆர்சிபி ஃபேன். ஏய் இல்ல இல்ல இல்ல, சிஎஸ்கே ஃபேனிங்களோ? சோனி ஃபேன். சோனியா? ஆமா. சோனினா தோனி ஃபேனா? தோனி தோனி அல்ல, சோனி சோனி ஃபேனா? ஃபேனா அதா. ஐயோ, அந்த ஃபேனா? சோனி ஃபேன் நிக்கி தான இங்க. ஹேமராஜ் ஹேமரா வர்க் பேக் இல்ல ஜாக விடுறக்கு வந்தா ப்ரோ. நீங்க சிஎஸ்கே சொல்லட்டும். ஏய், இதில் கமெண்ட் திருப்பி திருப்பி வருதாடா. துபாய் சுற்றி பாருங்கள், ஜாலியாக இருங்க பிரதர்.
தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். ஜாக்கிரதையா இருங்க சார், துபாய் இல்ல. ம், ஜாக்கிரதையாவா? ஆமா. ஏன் 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 கிட்னாப் பண்ணு துபாய் இல்லையா? என்ன கிட்னாப் பண்ணினா உன் பொண்ணு போறாங்க. ஒட்டக கிட்னி, கிட்னி ரெண்டு கண்ணு, ஐசோ ஒட்டக கறிக்கு பதிலா நம்மள வேணா போட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஒரு ஆட்டோ. நீ உண்ணும் சாவலை சாவலைய பாஸ். உங்க தம்பி வரலையா? தம்பி வரல, டிராபிக் இல்ல. இது என்ன, இது 10 கிலோமீட்டர் டிராபிக்கா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏர்போர்ட். சென்னை வர பிளான் இருக்கா? நான் சென்னையில தானே இருக்கேன். என்ன ஏர்லைன்ஸ்? என்ன தராது? எமிரேட்ஸ். எமிரேட்ஸ் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் ப்ரோ. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இப்போ தான் இங்கே சாப்பிட்டோம் ஒரு கடையில், ஹைவேல. இது ஆனால் போட்ட கமெண்ட்டாக ரிப்பீட் ஆகுது, அதனால் பார்த்து பிடிக்கணும் போல. எல்லாம் நன்மைக்கே சந்தோஷமாக பயணத்தை முடிச்சுட்டு வாங்க. நன்றி ஸ்மார்ட் கைஸ். நவீன் சொல்லுங்கள், நவீன் சொல்லிட்டேன். ஏமராஜ் சொல்லுங்கள், ஏமராஜ் சொல்லிட்டேன். துபாய் ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பக்காவாக இருக்கும். ம், போய் பார்ப்போம் ப்ரோ. உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் அண்ணா. நீங்கள் செம அழுகுண்ணா. தேங்க்யூண்ணா. தலை ஃபேனா, தளபதி ஃபேனா? நீங்கள் சொல்கிறீங்களா? நீ யார் ஃபேனு சொல்லுங்க, சொல்லுங்க. ஆ, எஸ்டிஆர் ஃபேன். எஸ்டிஆர் ஃபேன் தான், யாரும் அடிக்க மாட்டோம். சார், ஃபேன் ஃபேன் வந்தோ அவ்வளோதான். அவ்வளோதான். நீங்கள் யார் ஃபேனு? சோனி இல்லை, இங்கே ஆக்டர். ஆக்டர் ஆக்டர்ல யார் ஃபேன்? ஆக்டரா? விஷ்ணுவர்தன். விஷ்ணுவர்தனா? டேரக்டர் இல்லை, ஏய் ஆக்டர், ஹீரோ. ஓ, இங்க விஷ்ணுவர்தன் ஏதோ ஹீரோ காங்களமே. அங்க டைரக்டர் தமிழ்நாடுல ரஜினிகாந்த் ஆவளங்க, இங்க விஷ்ணுவர்தன். அப்படியா? ஆமா. என்ன சார், தமிழ்நாடுல ரஜினிகாந்த் இங்க இருக்காரோ? ஆமா, இங்க கர்நாடகத்துல விஷ்ணுவர்தன் தான். அப்ப ஒருத்தர் இருந்தாரு, இந்த வீரப்பள்ளம் கடத்திட்டு போனாரு, அவர் பேரு ராஜ்குமார். ராஜ்குமார் அவர் தானே சூப்பர் ஸ்டார்? இல்ல, விஷ்ணுவர்தன் தான். என்டையர் மைசூர், மைசூர் தெரியுமா? அங்க விஷ்ணுவர்தன் கட்டவுட்ரு விட்டு இன்னும் கட்டவுட்ரு இல்ல. ராஜ்குமார், புனித் ராஜ்குமாரோ, அம்பரீஷோ, யாரும் இல்ல. ஒன்லி விஷ்ணுவர்தன் தான், என்டையர் மைசூர். விஷ்ணுவர்தன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மைசூர், மைசூர் உங்க ஊரா? ஓ, காட்ஃபாதர். காட்ஃபாதர் ஃபிலிம்னேட். நீங்க துபாயில தான் இருக்கீங்க? நாங்க, ஐ, எங்க இருக்கீங்க ப்ரோ? ஹவ் ஆர் யூ ப்ரோ? உங்க கேமராமேன் என்னடா, 110 பேர் தான் பாக்குறாங்களே இவ. ஃபர்ஸ்ட்ல போறப்ப சமயம் பார்ப்பாங்களா? ஏன் அவரு என்னாச்சு? எல்லாருக்கும் எப்போ ஃபிளைட்? எப்போ ஃபிளைட்? நைட்டு ப்ரோ, நைட் 8 மணிக்கு ஃபிளைட்டு. இருங்க, எல்லா மெசேஜும் மேலே போச்சு, கீழேருந்து படிக்கிறேன். மை நேம் இஸ் ஸ்ரீனிவாஸ். ஹாய் ஸ்ரீனிவாஸ். யஷ்வந்த் ஹாய் சொல்லிட்டேன் ப்ரோ, ரிப்ளை பண்ணுங்க. என்ன ரிப்ளை? நீ ஃப்ரீ கிவே. ஹாய் ப்ரோ. ப்ரோ, உங்கள் கேமராமேனு ஃபோன் பார்க்குறாங்க, பார்க்க வேணான்னு சொல்லுங்க. பார்க்காதராடே சைத்தான். மை நேம் சொல்லுங்க. அஸ்மர், அஸ்மர் சொல்லிட்டேன். ஹாய் 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 ஹாய். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? வாட் யூனஸ் சொல்லுங்க, சொல்லுங்க. ஏய் அப்பா, சரி ஓகே. எவ்வளோ நேரம் நம்ம பேசியிருப்போம்? 14 நிமிஷமா? எவ்வளோ நேரம்? ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போயிருவோமா? சரி, ஏர்போர்ட் போகிற வரையும் பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆ, அதுதான் துபாயில் ஆக்டிவிட்டீஸ் மெயினாக நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மேலேருந்து குதிக்கிறது ஃப்ளைட்டில், அது போனாலும் ஒரு ஐடியா. அப்புறம் ஜிப்லைன் இருக்கான் அந்த சிட்டிக்கு மேலேருந்து, ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்கு. அப்புறம் வந்து பில்டிங்கோட எட்ஜில் தொங்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து அந்த ஸ்கேட்டிங்கு, வாட்டர் ஆக்டிவிட்டி,
பஸ் இஸ்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் எல்லாம் எடுக்க முடியுமான்னு தெரியல. இந்த வெயிலில் இருக்குமா, ஓப்பனில் இருக்குமா, நோம்பு டைம் வேறு, அந்த இதெல்லாம் போய் அங்கே போயிட்டு விசாரிச்சா தான் தெரியும். அங்கே துபாயில் லோக்கலில் எப்படி ட்ராவல் பண்ணலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ சென்னையில் வந்து கார் ஆட்டோலாம் பிடிச்சா டக்கு டக்குன்னு லொக்கேஷன் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ அங்கே போயிட்டு, ஏன்னா நிறைய பேர் மெட்ரோ போங்க அப்படின்னாங்க. மெட்ரோ போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே இறங்கி அங்கேருந்து போகிறதுக்குள்ளே அன்னைக்கு டேவே முடிஞ்சிருவோம்ல. டக்கு டக்கு முடிச்சிருக்கோம். மெட்ரோ ஏறி அங்கே ஆட்டோலாம் கிடையாது துபாயில், டாக்ஸி தான் இருக்கு. அப்படியா? ரோல்ஸ் ராய்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ்லாம் அதெல்லாம் இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ்லாம் இருக்கும் டாக்ஸி இல்லை சார். பிபி கம் டு திரும்பி பார் ஹோட்டல் அப்படி ரிவ்யூ பண்ணுங்க. அதான் ஆல்ரெடி பண்ணேன்னு. மை நேம் சொல்லுங்க. ஸ்ரீநாத். ஹாய் ஸ்ரீநாத் ப்ரோ, யுவர் ஹேர்லைன் ஏர்லைன் என்னது அது எமிரேட்ஸ். ஏய் சமகமற்ற ஒன்று ரோமன் ரெயின்ஸ் ப்ரோ, கேமராமேனை பாம்பேயை கூட்டிகிட்டு போங்க, ஆப்ரேஷன் பண்ண வரியா? வரியா ப்ரோ, புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கேமராமேனை பாம்பேயை கூட்டு போக சொல்கிறார் ஒருத்தர். கூட்டு போயிட்டா ஆப்ரேஷன் பண்ணிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அனுப்பிச்சுடுங்க. கான் ப்ரோ ஈஸி. ஆமாம், இங்கே வந்து இங்கேருந்து விட்டுறேன், நீங்கள் கூட்டு போயிடுங்க ப்ரோ. ஏசி மெட்ரோ அப்படி இல்லைன்னா பஸ் இருக்குது, அஃபோர்டபுள் வித் ஏசி. ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கும் தெரியல. ஆனால் பஸ்னால் நேம்லாம் இப்போ நம்ம ஏரியானா தெரியும் எந்த பஸ் எங்கே போகணும். ஃப்ளைட்டில் லைவ் போடுங்க. ஃப்ளைட்டில் வைஃபை கிடைக்காதே ப்ரோ. சிஆர் செவன் ஆர் மெஸ்ஸி? உண்மையாக சொல்லணும்னா நான் ஃபுட்பால்லாம் பார்க்குற டைப் கிடையாது. பட்டு எனக்கு தெரிஞ்சு சிஆர் செவன் வந்து கொஞ்சம் நம்ம விராட் கோலி டைப் மாதிரி, மெஸ்ஸி வந்து கொஞ்சம் காமாக இருக்கிறதுனால எனக்கு எப்போதுமே காமாக இருக்கிறவங்கள ஓரளவு பிடிக்கும் மெஸ்ஸின்னு சொல்லலாம். மெட்ரோ ஈஸி ப்ரோ, நானும் துபாய் தான் ப்ரோ. ஓ சரி சரி ப்ரோ. உங்கள் கேமராமேன் யாருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அதான் தெரில, நோண்டிகிட்டே வருவோம் ஃபோனை. கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரோ, கேமராமேன் பாம்பே. துபாய் ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா? அங்கே உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? ரிலேட்டிவ்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே நம்ம ரிலேட்டிவ் தானே. அங்கே நான் ஷெட்யூல் போட்டு வைக்கிறேன், அந்த 12 நாளுக்கும் ஒரு ஒரு வீடு ஒரு நாள் ஒரு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போக வேண்டியதான். என்னடா என்ன வேணும் உனக்கு? சரி சரி செய்ய சொல்கிறேன் சார். நம்ம ரிலேட்டிவ்ஸ் என்ன வேணும்னா சாப்பாடு என்ன செய்ய தெரியுமோ என்ன செய்ய தெரியுமோ சரி என்ன செய்ய தெரியுமோ செய்யுங்க. இது வேணாலும் சாப்பிட வேண்டாம். ஃப்ளைட்டில் லைவ் போட முடியாது ப்ரோ. ஃப்ளைட்டில் வந்து இன்னும் வைஃபை. ஹாப்பி ஜேர்னி. தேங்க்ஸ் ப்ரோ. ஃப்ரீ கிவ் அவே லேப்டாப் அதுலாம் ஃப்ளைட்டில். ஆ ஃப்ளைட்டில் டேக் அப் ஆச்சுன்னா ஆ அங்கே மொபைல் யூஸ் பண்ணிக்க முடியாதா? அவ்வளோதான், நெட்டு கட் ஆயிரும். ஆமாம் ஆமாம். அங்கே போய் இறங்கினோடனே வெல்கம் டு துபாய்னு மெசேஜ் வரும். அப்போ தான் ஆனாவும் துபாய் ஸ்ட்ரீட் ஃபுட்டு போங்க. அதான் எங்கேன்னு சொல்லுங்கள், எந்த இடத்துல ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. அப்புறம் சோஷியல் மீடியா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணாதீங்க ஆரிஃப். உங்க கண்டென்ட்லாம் பண்ணா புற நெட்வொர்க் பந்த். ஆமா 3 ஹவர்ஸ் பந்த். 3 ஹவர்ஸ். ஆமா, அங்க லேப்டாப் இது இருக்கும் சீட்டுக்கு பின்னாடி. ஆமா, டிஸ்ப்ளே அதுல படம் பாத்துக்கலாம். அதுல லொகேஷன் காட்டும் எங்க ஃளைட் பறக்குது அவ்வளவுதான். மத்தபடி நோ மெசேஜ், நோ கால், நோ மொபைல். ஆஹா, ரொம்ப அர்ஜென்ட்னா கேப்டன் கிட்ட சொன்னா பேசலாம். அவர் பேசிட்டே தான வருவார் வர்றப்ப. இங்கே வந்துட்டு இருக்காங்க வந்துட்டுருக்கேன்னு சொல்லுவாங்களே, அவங்ககிட்ட வேணால் பேசலாம். சோசியல் மீடியா நெகட்டிவ் கமெண்ட்லாம் ரியாக்ட் பண்ணாதீங்க ஆரிஃப். உங்கள் கண்டென்ட்டு ஃபன்னாக இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. கீப் இட் அப். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அவர் பேர் வந்து ஸ்டார் 1 ஸ்டேட்டஸ். அன்னைக்கு ஒரு நாள் அதுக்குன்னு நல்ல கமெண்ட் போட தான் பேர் படிப்பேன்லாம் கிடையாது, நான் எல்லாமே படிப்பேன். அதுக்கு ஒரு நல்லா இருந்துச்சு கமெண்ட் போட்டேன் அன்னைக்கு ஒரு நாள். ஹாய் ப்ரோ. ப்ரோ நானும் நோம்பு தான். சூப்பர் ப்ரோ. ஐ எம் மோகன தேவி. ப்ரோ ஃப்ளைட்டில் லைவ் போடுங்க. எல்லோரும் ஃப்ளைட்டில் லைவ் கேட்குறீங்க. ஃப்ளைட்டில் எதுவும் இருக்காது, நெட்ஒர்க். காஸ்ட் எவ்வளோ ஆச்சு ஃபார் ஃப்ளைட் புக்கிங்? ஒன்றும் இல்லை, அந்த இதிலே போய் பாருங்கள் ப்ரோ. கூகுளில் போனாலே இன்றைக்கி டேட் போட்டால் எவ்வளோ வந்ததுன்னு தெரியும். நீங்கள் என்றைக்கு போகிறீங்கன்னா டேட் செலக்ட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸ்னு தெரிஞ்சிடும் அதுலேயே. எனக்கு ப்ரோ வெயிட் கெயின் ஆகுறதுக்கு
காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, அன்னைக்கு இவ்வளோ காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, என்னடா பார்க்குற கமெண்ட் பார்த்துட்டு இருக்கியா, மெசேஜ் பண்ற யாருகிட்ட, எவ்வளோ முக்கியமாக பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பின்னாடி நாங்கள் எந்த ரூட்டில் போயிட்டு இருக்கோம்னு. அண்ணா என்ன ரூட்டில் போயிட்டு இருக்கோம் நம்ம, எந்த ரூட் இது, என்ன ரூட், எப்பாடா எப்பாடா எப்பாடால போயிட்டு இருக்கோம், எப்பாடான்னு இருக்கு, எப்போ போகலாம், எப்பாடா 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 டு ஹைதராபாத் ரோடு ஏர்போர்ட். இங்கே பாருங்க பெங்களூர் டிராஃபிக்கு, இது நடுவில் நாங்கள் போயிட்டு. ஆ லைவ் நல்லா இருக்கா, போகிறப்ப இப்போ அப்டேட் பண்ணிட்டே போகலாமா, போகிற சிஸ்டம் பெஸ்ட்டு இல்லை, அப்படியே போயிட்டுருக்கோம் பாருங்க, இதான் தெரிதா எதோ போட்டிருக்கு வீட்டு ஏர்போர்ட் ரோடுன்னு போட்டிருக்கு, அப்போ லெஃப்ட் கட் பண்ணணுமா கரெக்டாக, இப்போ லெஃப்ட் கட் பண்ணுறோம். இது கேட்டிங்களா யார் காருன்னு, இது வந்து வாடகை கார், இங்கே பெங்களூரில் வாடகைக்கு எடுத்து காலைல வந்து இறங்கினோடனே நம்மளை ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிட்டாங்க, அப்புறம் ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பி முடி போயிட்டுருக்கோம். தெரியுதா பெங்களூர் வாசிகள் யாராவது வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது என்ன ரோடு எங்கே போயிட்டுருக்கோன்னு, அப்படி நான் கமெண்ட்ஸ் படிக்கிட்டா கொஞ்சமா. ஐ எம் ஃப்ரம் ஸ்பெயின், ஹாய் ப்ரோ ஷேக் முகமது, ஹாய் ப்ரோ சேலம், எனக்கு ஹர் குட்டியூ ப்ரோனா, ஓய் சார் கள்ளக்குறிச்சி ஒரு வருஷம் வாங்கு, வரேன் சார் ப்ரோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ, ஃபி அமான் இல்லா, ஏன் ப்ரோ தூங்க போகிறீங்களா இப்போ, அவர் அப்படிதான் அனுப்பிச்சிருக்கேன். ஐ எம் ஃப்ரம் கனடா, கனடா சூப்பர், 5 PM ஒய் இவ்வளோ டிராஃபிக் பெங்களூரில், பெங்களூரில் 5 PM இல்லை எப்போ வந்தாலும் டிராஃபிக் தான் இருக்கும், என்னன்னா மொத்த மக்களும் இங்கே வந்துடுறாங்க, ரோடு இங்கே சின்னதாக வேறு வச்சுருக்காங்க, அதனால டிராஃபிக்கு. அபிபி கம் டு துபாய், கமிங் அபிபி, மை ஹஸ்பண்ட் நேட்டிவ் பெங்களூர், சூப்பர், அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம் ப்ரோ, வெயிட் கெயின் ஐடியாஸ் சொல்லுங்கள் ப்ரோ, வெயிட்டு கெயினா, ஏன் நான் குண்டா இருக்கனால அப்படி சொல்கிறீங்களா, போடுங்க ப்ரோ உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் ப்ரோ, இல்லை வீடியோ போடுறதுக்கு தான் ப்ரோ போனேன், என்னென்ன எடுக்கலான்னு தெரில, துபாயில் ஒரு திரம்ஸ் வாட்டர் டீ காஃபி ஒரு திரம், குப்பூஸ் சப்பாத்தி மாதிரி இருக்கும் அது ஒரு திரம், இது எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணுற நம்ம இந்தியன்ஸ் டெய்லி சாப்பிட்றது, இதை பற்றி வீடியோவில் சொல்லுங்கள், டன் டன் நோட் பண்ணிக்கிட்டேன். வணக்கம் தலை மதுரையிலேருந்து, வணக்கம் தலை பெங்களூர்லேருந்து, தூத்துக்குடி ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ, ட்ராகன் ஃபுட்டா சாப்பிட்டியா ப்ரோ, டன் ப்ரோ, மும்பை இந்தியன்ஸ் ஆர் சென்னை சூப்பர் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், எனக்கு ஹேர் ப்ராப்ளம், நான் சேலம், ஹேர் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஒரே இடம் நம்ம லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ், சென்னையில் நிறைய இடத்துல கிளைகள் உள்ளது, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, பின்னாடி போகிறேன். ஆப்பிள் விஷன் ப்ரோ பை, ஏ அப்பா அது என்ன 3 லட்சம்ன்றாங்க, 3 லட்சமா 5 லட்சமா, அதெல்லாம் வாங்கி நம்ம என்ன பண்ணுறது ப்ரோ, உங்களுக்கு அடை வாங்கிடி தெரியும், அடை வாங்கிடி தெரியாது, துபாய் ஃபேமஸ் என்ன ப்ரோ, துபாய் ஃபேமஸ்ஸு துபாய் ஷேக்கு தான், அஸ்ஸலாம், நான் உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், எனக்கா எனக்கு WWF கிரிக்கெட், வேறு என்ன ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு விளாடுவோம், வீர விளையாட்டு எல்லாமே பிடிக்கும், சிலம்பம் பிடிக்கும் உனக்கு, நீ சிலம்பம் சுற்றுவியா, வேணாம் ப்ரோ, கேமல் ரைடு போங்க ப்ரோ, நான் போகிறோம் ப்ரோ, மறக்காமல் துபாய் ஷேக் ட்ரெஸ்ஸு போடுங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், சூப்பர், அது பிளானில் இருக்குது, இருங்க ரொம்ப நேரம் இதே காட்டுறேன்னா டிராஃபிக்கை பார்த்து போர் அடிச்சிருக்கோம், நான் வந்துட்டேன் பாருங்க, 10 பேர் வெளில போயிட்டாங்க பாருங்கள், 98 பேர் தான் பார்க்குறாங்க, நான் இப்போ வந்தோன்னா அப்படியே பாரு அல்லும் பாரு, ஃப்ரீ ஃபயர் ப்ளே வீடியோ பண்ணி போடுங்க, ஃப்ரீ ஃபயர் போடலாம் ப்ரோ, அதுக்கெல்லாம் புது சேனலில் க்ரியேட் பண்ணோம், வேர் இஸ் யுவர் ஹவுஸ், மை ஹவுஸ் இஸ் இன் சென்னை, அப்படியே வண்டியை நிறுத்தி என்ன பண்ணோம், புர்ஜ் கலிஃபா பக்கம் வீடியோ போடுங்க அண்ணா, டன் டன் போட்டலாம், எப்படி இருக்கீங்க ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஆர்சிபி கிங்கு கோலி, சூப்பர், கிங்கு கோலி தான் ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்துறீங்களே,
ஜஸ்ட் ஒரு ஹை சொல்லுங்க. ஆரிஃப் சார் ரிப்ளை, ஜிபி முத்து சார் எப்போ பார்த்தீங்க? தெரியலையே சார், நான் போயிலையே, எப்பயோ பார்த்தானா ப்ரோ? உங்கள் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும், நன்றி ப்ரோ, நன்றி நன்றி ப்ரோ. அர்ஷா சாய் தெரியுமா? அர்ஷா சாய் அவர்கிட்ட போயிட்டு ஆரிஃப் தெரியுமான்னு கேளு. நானும் நல்லா இருக்கேன். தூத்துக்குடி வந்தையா டிராகன் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வாங்க. ஆ வர வர. கிரிக்கெட்டில் எந்த டீம் பிடிக்கும்? கிரிக்கெட்டில் எனக்கு பேட்டிங் போட்டிங் கொடுக்குற டீம் எல்லா டீமும் பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்னா? எனக்கு வந்து கார சாரமாக எது சாப்பிட்டாலும் பிடிக்கும். துபாய்க்கு ஃபஸ்ட்டு போயிட்டு குளி இங்கே ப்ரோ, குளிக்கிறப்ப கால் பண்ணுறேன் ப்ரோ, ம் நம்பர் கொடுங்க. ஹாய் ப்ரோ, சாப்பிட்டீங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் தா, பேசு பேசு தல். துபாய் வீடியோ, நீங்கள் இப்போ எங்கே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க ப்ரோ? அதான் சொன்னே, இப்போ தான் பார்க்குறீங்களா நீங்கள் லைவு? நான் வந்து இப்போ மைசூர்லேருந்து பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்காக. இது வந்து அப்பாடா அப்பாடா அப்பாலா ரூட், அப்பாலா தானே? எப்பாலா எப்பாலா எப்பாலா, அதில் போயிட்டுருக்கேன். இன் யுவர் ஸ்மால் ஏஜ் டிட் யூ ஃபாட் வித் எனி ஒன்? ஐ எம் நாட் ஷுர் பிரதர். போடுங்க ப்ளீஸ் கள்ளக்குறிச்சி வரேன் ப்ரோ. ப்ரோ குச்சி கல்ஃபாவில் வீடியோ போடுங்க ப்ரோ, வெயிட்டிங் ப்ரோ. அன்றைக்கி ஒரு நாள் தேங்க்ஸ் ப்ரோ. எப்போ டுபாய் போகிறீங்க? நைட்டு 8:30 கிளம்பி. 3 hours. 3 hours. ஆமாம், இங்கேருந்து நீங்கள் காரை எடுத்து சென்னை போகிறதுக்குள்ள நான் டுபாய் போயிடுறேன். கோவா 2 hours இருக்கும் ஃப்ளைட்டா? ஆமாம் ஆமாம், கோவா இது இல்லை 2 hours இருக்கும். அதான் நம்ம டிராஃபிக் ஆகும்ல இங்கே கோவா சைடு, அங்கே துபாய் சைடு டிராஃபிக் இருக்காது, சல்லுன்னு போயிடும். சேலம்ல ஹேர் லக்ஷ்மி கிருஷ்ணா கம்பெனி இல்லையா? இல்லையா, யார் சொன்னா? சேலத்துல எங்க இருக்குன்னா, என்னோட மாம்பழத்துலயா? சேலத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அது கீழே லக்ஷ்மி கிருஷ்ணா கிளை உண்டு, நான் போயிருக்கேன். மறக்காம போய் ட்ரை பண்ணுங்க. கன்ஃபார்ம் இல்லையா? அட்லாண்டிஸ் போகணும், சூப்பர். ஆமாம், அட்லாண்டிஸ் வந்து அந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் நாங்கள் தானே. நான் பார்த்தேன் பார்த்தேன், போகிறேன் போகிறேன். ஆனால் அங்கெல்லாம் போனால் கோப்ரோ வேணும்ல அண்டர் வாட்டர் எடுக்கிறதுக்கு? கோப்ரோ எதுவுமே தெரியல, கோப்ரோ தான். WWE ஃபேன் சொல்லுங்கள். ஹாய், WWE நம்ம ஒரே ஆள் ஃபேன் தான், யாருன்னு இவனுக்கு தெரியும். நான் யார் ஃபேன்? யாரா? நீ யார் ஃபேனு? ஜான்சினா. அடி வாங்கிட்டே இருப்பார். நீங்கள் யார் ஃபேனு? WWE சேம் பிடிக்கும் பண்றீங்க? ஜான்சினா ப்ரோ கேமராமேன். ஆமா, அவனை நீங்க பார்க்க முடியாது என் வீடியோலயே ப்ரோ. ப்ரோ அந்த போட்டு சொல்லிட்டேன் ப்ரோ, நான் பாலாஜி ப்ரோ, உங்க பிக் ஃபேன். ஹாய் பாலாஜி, ரொம்ப டைம்ஸ் மீட் பண்ணுங்க ப்ரோ, மீட் பண்ணுவோம் ப்ரோ. ப்ரோ எங்க ஊருக்கு வாங்க ப்ரோ, வரேன் ப்ரோ. நம்ம இந்தியாவுக்கும் துபாய்க்கும் 1.5 hour டைம் டிஃபரன்ஸ். அப்புறம் இப்போ டைம் ட்ராவல் பண்ண போறோன்னா அது தெரியும்ல உனக்கு. இப்போ இங்கே 5 மணின்னா அங்கே எத்தனை மணி இருக்கும்? 1.5 hours 5:30 6:30 இருக்குமா? சீக்கிரம் ரிட்டாயிருமா? லேட்டாக ரிட்டாகுமா? டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 5 மணிக்கு இறந்தா திருப்பி 5 மணிக்கு இறங்குவோம். அப்படிதான் ஆகும். அது நான் பார்த்து சொல்லிட்டேன், தெரில அது நான் பார்க்குறேன். நீங்கள் ப்ரோ சல்மான் சொல்லுங்கள். ஹாய் சல்மான், கோயம்புத்தூர் வாங்க வர. கேமராமேன் பேர் என்ன? இவன் பேர் வந்து குமாரசாமி ப்ரோ. யுவர் லொகேஷன் ஹவு மச் கிலோமீட்டர்? எங்கே இருந்து சொல்லுங்க, சொல்கிறேன். மை நேம் முருகன் பிரவீன், சேலம் வாங்க ப்ரோ. ஹாய் முருகன் பிரவீன், சேலம் வர. உங்களுக்கு அடாவடி அடாவடின்றாரு, நினைப்பு உள்ளது. ஜஸ்ட் 1.5 hours டிஃபரன்ஸ் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஹரிஹரன், ஹாய். ஹாய் ஹரிஹரன். அட் மீ பாலமுருகன். ஹாய் பாலமுருகன், சேம் மை நேம் ரூபின் ஜான்சன்.
கும்பகோணம் வாங்க வரேன் ப்ரோ. ஃப்ளைட்லையா ப்ரோ போறீங்க? ஆமா ப்ரோ ஃப்ளைட்ல தான் போறேன். உங்களுக்கு எந்த ஊர்? ஊரை வந்து ஒரு யூஆர்னு போட்டிருக்காரு ஊர். எனக்கு சென்னை ப்ரோ. சென்னை அடிங்க ப்ரோ. ப்ரோ கமெண்ட் வந்திருக்கு ப்ரோ, டிரைவரை அடிங்க ப்ரோ அப்படியே நிதின்னு சொல்லுங்க. உங்களை அடிச்சுட்டு நிதின்னு சொல்லணுமா? சரி, உங்களை அடிச்சுட்டு நிதின்னு சொல்லணுமா? நிதின் தான் அவர் பேரா? அது இப்போ அவர் அடிச்சு எப்படி அவர் வண்டி ஓட்டுவார்? ப்ரோ மை நேமுக்கு கோசன். ஹாய் கோசன், சரிங்க. கமெண்ட் மேலே ஓடிக்கிட்டே இருக்கு. நியூ பஸ் ஸ்டாண்டு வாங்க ப்ரோ. எந்த ஊரில் நியூ பஸ் ஸ்டாண்டு ப்ரோ? சித்தப்பு நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் பேமெண்ட்டேன் ப்ரோ, ஒரு மணி நேரமாக உட்காந்துருக்கேன் லைவில். ஓ ரிட்டர்ன்ஸ் எப்போ வருவீங்க? ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்துடும் ப்ரோ. கொஞ்சம் நல்ல சலாம் வலைக்கும் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? கொடிக்கால் பாளையம் வா வரீங்க? வரேன் வரேன் ப்ரோ. கம் டு கடல் கம்மிங் ப்ரோ. உங்களுக்கு அடை வாங்கிடி தெரியுமா? தெரியாது ப்ரோ. அந்த அடை வாங்கிடி எனக்கு தெரியாது. நூறு கம் மட்டும் வந்துச்சு. கடலூர் கம்மிங் ப்ரோ. ஃபஸ்ட் கிளாஸ் எமிரேட்ஸில் போ ப்ரோ. எங்கே ப்ரோ இதில் போகிறதுக்கே காசு அவ்வளோ சொல்கிறாங்க. பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி, விச் டீம் வின் டுடே பார்த்து சொல்கிறேன் ப்ரோ. கம் விழுப்புரம் கம்மிங். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டா? ஃபுட்டு எனக்கு காரசாரமாக இருந்தாலும் பிடிக்கும். கேர்ள் கேமராமேன் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காரு? அவ்வளோதான். அன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தீங்களே, தச்சு விட்டேன். டிரைவரை ஷூட் பண்ணுங்களா? ஏன் அவர் என்ன பண்ணார்? அவர் போட்டு கலக்கு கீர் போட்டு வண்டி ஓட்டுறாரு. நல்லா இருக்காரா? ரீசெண்டாக என்ன மூவி பார்த்தீங்க? ரீசெண்டாக என்னென்ன மூவி பார்த்தோம் சொல்லு. என்ன விட்டு வரீங்க சிவி பார்த்தியா? மஞ்சுமல், மஞ்சுமல் பாய்ஸ் அதை பார்த்தேன். கேமராமேன் அண்ணாவை எங்கே? கேமராமேன் கலாச்சாராமா. ஆமாம் கலாச்சாராமா. துபாய் 3:46 PM டைம் ப்ரோ. இப்பயா? அப்போ ஆமாம், 1.5 hours பேக்கில் இருக்கா? இப்போ நான் இங்கே வந்து 8 மணிக்கு ஏறுறேன். 1.5 hours பேக்குன்னா திருப்பி 8 மணிக்கு இறங்குவோம் நாங்கள். இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க? இப்போ நான் பெங்களூரில் இருக்கேன். எப்போ கல்யாணம்? அதை பற்றி ஒரு அப்டேட் சொல்லணும்னா சொல்கிறேன். ரொம்ப நாள் சொல்லாமல் இருக்கேன், சொல்கிறேன் அந்த அப்டேட்டை. கம் டு திருவாரூர் கம்மிங் கம்மிங் கூடிய விரைவில். நோம்பா, நோம்பாலியை பார்த்து நோம்பான்னு கேட்கக்கூடாது. நோம்பு வைக்கிறானே இல்லையோ அவனை பார்த்து நோம்பான்னு கேட்கக்கூடாது. அதே பாவம் தெரியுமா அது, அதை கேட்காதீங்க. கேமராமேனுக்கு எப்போ கல்யாணம்? தெரியல, கல்யாணம் வயசாகிடுச்சு. அவனுக்கு என்ன வயசு சொல்லுங்க? அவன் ஹைட்டை வச்சு சொல்லுங்க. எவ்வளோ பேச வந்திருக்கான் பாருங்க. நான் பேசுறது கிளியராக கேட்குதா? அதுவும் தெரியாமல் ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன். ஆல்ரெடி மேரீடு ஆரிஃப் ப்ரோ. கரெக்டு தானே ப்ரோ? அப்புறம் சொல்கிறேன். ஐயோ ஆஸ்ட்ரேலியை பற்றி ஏதோ சொல்லலே ப்ரோ. ஆஸ்ட்ரேல் சரி பண்ணுங்க. ஏன் இந்த ஆஸ்ட்ரேலுக்கு என்ன ப்ரோ குறை? நீங்களாம் இப்படி தானே இருப்பீங்க வீட்டில். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும், கேஷுவலாக இருக்கணும். அதை போய் சரி பண்ணிக்கிட்டு. கம் டு காரைக்கால் கம்மிங். வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ. சென்ட் பண்ணுறேன். இப்போ எங்கே? சென்னை போகிறீங்களா? ஆமாம் ப்ரோ. சீச்சி துபாய் போகிறேன் தலை. மதுரை பக்கம் வந்துட்டு போகிறது. வரேன் தலை, வரேன். குட் நைட் மூவி அப்டேட். குட் நைட் மூவி அப்டேட். குட் மூவி அப்டேட். நீங்கள் ஆல்ரெடி மேரீடு தானே? யார் அது ஒரே ஆள் அந்த இதை கேட்டு இருக்கிறது? ஏன் நீ அழகில் மங்கிட்டீங்களா? அவன் கேட்குறாங்கடா திருப்பி திருப்பியும். கேட்டால் இருக்கு இல்லை அவ்வளோதான். அது அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஹாய் அண்ணா. ஹாய் ப்ரோ, ஐ லவ் யுவர் வீடியோ, செம கண்டென்ட். தேங்க்யூ புனித். தேங்க்யூ லவ் ஃப்ரம் கேரளா. தேங்க்யூ ப்ரோ ஆஷ்லே கிரஹம். ப்ரோ ஐ லவ் யுவர் வீடியோ, செம. ரிப்பீட் ஆகுது பார்க்கும். இது 2 ரூபா பரோட்டா கடை கிட்ட தான் எங்கள் வீடு, நாகர் கோயில் வடசேரி. உங்களை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி வர்றப்ப நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன். அதுக்கு தான் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஆனால் யூடியூப்பில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோஸ் இந்த மாதிரி லைவ்லாம் போட முடியாது. இன்ஸ்டாகிராம்னா அப்படியே இங்கே வர அங்கே வர லொக்கேஷன் ஷேர் பண்ணால் நீங்கள் வந்துடலாம்.
மறக்காம லைவ் பார்க்குற எல்லாரும் போய் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் ஃபேக் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, ஆரிஃப் மைண்ட் வாய்ஸ்னு, எந்த ஆரிஃப் டாட் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும், அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. துபாய் போய் நல்லா சாப்பிட்டு வீடியோ போடுங்க. தேங்க்யூ ப்ரோ, போடுறேன். நீங்கள் குட் நைட் ஹீரோ மாதிரி இருக்கீங்க. அப்படியா? அன்னைக்கு ஒரு பொண்ணு ஷாருக் கான் சொன்னில ரோட்டில், ஷாருக் கான் நினச்சிட்டு இருக்கேன். எப்படி சொல்லிட்டீங்க? ஏய் மீனுமா, அன்னைக்கு ஒரு நாள் சொல்லுவாங்க நல்லாதான் இருந்தேன் ப்ரோ. துபாய் போயிட்டு இப்படியே பேசிட்டே இருந்தா பெரிய வீடு எடுத்துடலாமா? பேசிட்டே இருக்கணுமா? ஏதாவது பேசிட்டே இருக்கணும். சும்மா ஒண்ணுமே இருக்க கூடாதாண்ணா, பேசணும் அண்ணா. அவங்கள பார்ப்பாங்க வேலை வெட்டலாம். ஏன் பார்க்கல? உங்களோட டைம் நான் வேஸ்ட் பண்ணுவேண்ணா ப்ரோ. ஒன்றரை ஆல் கண்ட்ரி டூர் போறேங்க. வேர்ல்டு இல்லையா? சாரி சாரி, வேர்ல்டு ஆல் கண்ட்ரி போறேன். 8 மணிக்கு இருந்தா எந்த ஏர்லைன்ல வர்றீங்க ப்ரோ சொல்லுங்க. நான் எமிரேட்ஸ்ல வரேன் ப்ரோ. எப்படி இருக்காரு கேமராமேன்? நல்லா இருக்கா ப்ரோ? ஓகேவா இருக்கான்? நல்லா இருக்கேன் ப்ரோ. 6 மந்த்ஸா உங்க வீடியோ பாக்குறேன். என்ன நினைக்கிறா? என்ன புரியலையே. சரி, 8:30 ஃப்ளைட்டுக்கு நான் பெங்களூர் ஏர்போர்ட்டில் எத்தனை மணிக்கு இருக்கணும்? 3 மணிநேரத்துக்கு முன்னாடி வரணும்னாங்க. ஆனால் மணி இப்பயே 5:20 ஆயிடுச்சு. போயிடலாம் நினைக்கிறேன். துபாய் போயிட்டு போர்ச் கலிப்பா காட்டுங்க. போர்ச் கலிப்பா இல்லை ப்ரோ, இது போர்ச் கலிப்பா ப்ரோ. ஆர் யூ தமிழ்? எப்படி இருக்கு பார்த்தா? ஆ எப்பத்த எப்பரா இருக்கு? ஷாருக் கான்னாங்களே. ஓ, அதனால இந்தியன் நினைச்சிட்டீங்களா? சீச்சி, தமிழ் தமிழ் தான். மிஸ் யூ ப்ரோ. ப்ரோ துபாய் போயிட்டு புர்ஜ் கலிஃபா போகிறேன். துபாயில் ஜம்ஜம் தண்ணி குடிங்க. ஜம்ஜம் தண்ணி துபாயில் எங்கே வரும்? ஏன் 6 மாதிரி ஓடி வருமோ? நான் சவுதியிலேருந்து. கேமராமேன் நேம் மாசா இருக்கு. என்ன நேம் சொல்லுங்க? முத்துக்கருப்பா? அதான் முத்துக்கருப்பு. ம், நல்ல பேர் ப்ரோ. கிஸ் கொடுங்க. கிஸ் கொடுங்க. நீ கூட கிஸ் கொடு, கிஸ் கொடு. கேமராமேன் கிஸ் கொடுப்பான் சமயம். யாருக்காச்சும் வேணும் சொல்லுங்க. எமிரேட்ஸ் ஃப்ளைட் ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுங்க. ஆமாம், உக்கா கண்டென்ட் ப்ரோ. அதையே பார்க்க போகிறீங்க நீங்கள் போயிட்டு. ஜி எமிரேட்ஸ் விஜய் ஆர் அஜித். துபாயில் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. ஏன்? நானும் விவேகானந்தா காலேஜ் தான் அண்ணா. நான் விவேகானந்தா காலேஜ் படித்தேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? வாரிசு இன்னொருத்தர் போட்டிருக்காரு, பூச்சாண்டின்னு. என்னையா இவர்? ஏன் சரி, ஆஸ்திரேலியா எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு? நல்லா தானே இருக்கு ஆஸ்திரேலியா? ஏன் சரி பண்ண சொல்கிறாங்க பூச்சாண்டின்றாங்க? பிரதர் வந்து கால் பண்ணுங்க. ஆ, கால் பண்ணுறேன் பிரதர். துபாய் மைனர் ப்ரோ. ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள் நான் உங்களை சந்திப்பேன். அப்புறம் டிரைவர் அடைக்கு சரி, நீங்கள் லீ அட்ஜிச்சிக்கீங்க. தேர் வில் பி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அட்ஜஸ்டிட் தான், ஒன்றுமே புரியல ப்ரோ எனக்கு. அதானா பை ப்ரோ, டுமாரோ ஐ எம் கோயிங் டு ரைட் பப்ளிக் எக்ஸாம், பிளஸ் மீ. ஆசீர்வாதங்கள் குழந்தையே. நல்லபடியாக படித்து பேர் எடுத்து பேர் எடுத்து வாங்க. தீம் பார்க் போய் வீடியோ போடுங்க. போகிறோம் போகிறோம் ப்ரோ. ஊட்டி வாங்க ப்ரோ. ஊட்டி அடிக்கடியே வருவோம் ப்ரோ. இப்போ தான் போகிறதில்ல, சும்மா ஃபன்னு தான் ப்ரோ. யுவர் தமிழ்நாடுலேருந்து தான்? ஆமாம் ஆமாம், தமிழ்நாடு தான். லக்ஷ்மி கிருஷ்ணா நேஷனல், நீங்கள் தான் ஓனர் ப்ரோ. நான் தான் ப்ரோ ஓனர், அதான் சொன்னால் நம்ப மாட்டுறாங்க. ரெண்டு பேர் நான் தான் ஓனர்னு சொல்லி சுற்றிட்டுருக்காங்க, மோகன் அதுக்கப்புறம் சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கண்ணில் படும் வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. துபாய் மீட்டப் பைங்க ப்ரோ. துபாயிலையா? மீட்டப் வச்சா வருவீங்களா நீங்கள்? எங்கே இருப்பீங்கலாம் தெரியல, எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க. எனக்கு என்னன்னா, ஆல்ரெடி நான் வீட்டை போட்டு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அந்த ஒரு நிமிஷத்தை இதில் வெளியில். நான் அதனால தான் மீட்டப்பே வைக்கல. நான் ஆல்ரெடி 1 மில்லியனுக்கு வைக்க வேண்டியது, 2 மில்லியனுக்கு வைக்க வேண்டியது, அப்படியே 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 கடந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வீடியோ பார்க்குறீங்க, அதில் திருப்பியும் உங்களை ஒரு இடத்துக்கு வர வச்சு. ஆ, இன்டர்நேஷ்னல். ஓ, அது வேறு இருக்கா? ஆமாம். சரி, இருங்க மக்களே,
துபாய் வந்துட்டேன், நான் துபாயில் வந்து சி துபாய் போயிட்டு இருக்கேன் அர்ஜென்ட்டா, இப்போ ஏர்போர்ட் உள்ள போயிட்டோம் 1 or 2 டெர்மினல், அதனால ஒரு மாதிரி பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த பரபரப்போட நான் துபாய் வந்து இறங்குறேன், துபாயில் என்னெல்லாம் போகலாம், என்னென்ன மீட் பண்ணலாம், எங்கே மீட்டப் போய்க்கலாம் எல்லாத்தையுமே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அங்கே போய் நான் போடுறேன், அங்கே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு அப்டேட்லாம் தெரிஞ்சிடும். ஓகேவா, லைவ் முடிச்சிக்கலாமா? டாடா 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 சொல்லுங்கள். பை 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 பை, இது எப்படி எண்ட் பண்ணும் தெரியலையே. ஐயோ சார், எப்படி க்ளோஸ் பண்ண தெரியல. ஷோர் யூ வாண்ட் டு ஸ்டாப்?